சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் மேல ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இருக்குமா? மூணு நாள் ஆச்சு. ஏன்னு பல பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் கேட்டிருந்தீங்க. பல பேர் இல்லை, ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம், ரொம்பவே அலைஞ்சிட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ வருது, பிரச்சனை தீர்வு கண்டிங்களா? அப்படின்னா இல்லை, இன்னும் மன உளைச்சல தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பிரச்சனைன்னா நான் சொல்ல விரும்பலை. இப்போதைக்கு அது பிரச்சனை முடிக்கட்டும், நான் சொல்கிறேன். நியாயம், நேர்மை, நீதி கிடைக்கும், தர்மம், இதெல்லாம் இருக்குது எங்கள் சைடில் இருக்கிறதுனால. இது மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அரசாங்கத்தை போய், ஒரு கவர்மெண்ட் அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் போய் அணுகி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பிரச்சனை எங்கள் சைடில் அதுதான் இருக்கிற உண்மை. அதுதான் எங்க சைடு இருக்கிற உண்மையில இல்லை, உண்மை அதுதான். இதெல்லாம் சொன்னோம். முதல் நாள் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சைடு தான் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது, நீங்க கேட்கறதுல எந்த விதத்துலயுமே தப்பு இல்லை. நான் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன முதல் நாள் மனசுக்கு நிம்மதியா இருந்தது. அப்பாடா, பிரச்சனைக்கு சால்வ் கிடைச்சிருந்துட்டு அம்மா, நானும் அம்மா தான் போயிடணும். ஏன்னா அப்பானால முடியல, அப்பா ப்ரெஷர் அதிகமாகி, இந்த பிரச்சனையினாலேயே ப்ரெஷர் அதிகமாயிருக்கு. அவர் ஹார்ட் பேஷண்ட் வேற, நான் அந்த பயத்திலேயே இருந்துட்டு இருக்கிறோம். சரி, நானும் அம்மா தான் இங்கிருந்து கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு வெயிலெல்லாம் பார்க்காம போயிட்டு வந்தோம். ரெண்டாவது நாள் திருப்பி மறுபடியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஏதா கூப்பிட்றேன்னாங்களே, கூப்பிடலையேன்ட்டு. சரி, ரேஷன் கடைக்கு வேற போகணும், அதுக்காக கோபி போக வேண்டிய வேலை இருக்கு, சரியும் போய் பார்க்கலான்ட்டு போகணும். போகும்போது முதல் நாள் இந்த ரெஸ்பான்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போய், அம்மா அம்மா வயசு வித்தியாசம், அதையும் பார்க்காம அவங்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்சன் என்ன, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு பேசணுங்க, ரெண்டாவது நாள் போகும்போது நீ வா போன்னு பேச ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல நீதி நியாயம் நேர்மை இல்லை. நான் வந்து கேட்குறேன், ஏன் என்னை சின்ன வயசுலேருந்து நேர்மையாயிடுறா, யார்கிட்டையும் யாரையும் ஏமாத்தக்கூடாது, எந்த அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அடுத்தவனை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் என்னை சின்ன வயசுலேருந்து இப்படி வளர்த்தீங்க? இப்படி நான் வளர்ந்ததுக்கு இப்போ அசிங்கப்பட்டு எல்லாம் பட்டுட்டுருக்கேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பொய் பேசுங்க, பித்தலாட்டம் பண்ணுங்க, அடுத்தவன் பணத்தை ஏமாத்துங்க, அடுத்தவன் வயிற்றில் வடிங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுங்க. அது முக்கியமாக வேணும், சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுங்க. என்ன முள்ள மாதிரித்தனம் பண்ணுங்க, முடிச்ச உத்திகளும் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, சப்போர்ட்டுக்கு ஆளை வச்சுங்க. அந்த சப்போர்ட் நல்ல பெரிய ஆள், சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. அந்த சப்போர்ட்டுக்கு ஆள் என்ன விஷயம் கூட கேட்க மாட்டாங்க. என்ன ரெண்டு சைடுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு கூட தீர்வு சொல்ல மாட்டாங்க. இந்த நீ பெரிய ஆள் சப்போர்ட்டுக்கு நேராக உடனே அங்கே சப்போர்ட் போயிடும், அவங்க அதை கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அவங்களையே வந்து திருப்பி எல்லாம் பேசுவாங்க. நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டோம். எனக்கு ரொம்ப சங்கடம் போச்சு. நானே இப்ப நான் ஒருத்தனே போய் இந்த அசிங்கத்தை அவமானத்தை நானே ஒருத்தனே வாங்கிட்டு வந்திருக்கலாம் லெவல காய் போச்சு. அதான் சொல்றேன், தயவு செய்ய சொல்றேங்க, என்னை வந்து தப்பா கூட எடுத்துக்காதீங்க, நீதி நேர்மையெல்லாம் பாக்காதீங்க. உங்க நீங்களாகட்டும், இனிமேல் திருந்திக்கிங்க, அடுத்தவனை ஏமாத்துங்க, பொய் பேசுங்க, அடுத்தவங்க பணத்தை வயிற்றுல அடிச்சு புடுங்க, அவங்க ஏழ்மையில் இருக்காங்களோ, மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே வளர்த்துங்க. இந்த காலத்துக்கு அதுதான் கரெக்ட். நான் இப்படி இருக்க பார்த்தீங்களா, நான் இப்போ வந்து ஊருக்கே நான் கேனைனா தெரியுறேன், ஊருக்கே நான் வந்து கேனைனா தெரியுறேன். வேற இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற. அதான் தயவு செய்து, நான் வந்து என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மை உண்மைங்க. நீங்க இப்படி இருக்கு, இப்படி வச்சுக்கங்க, எவ்வளோ வேணா ஏமாத்துங்க, என்ன வேணா ஏமாத்துங்க. நான் சொன்ன மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய கையை வந்து ஒரு கையில் வச்சுக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து எவ்வளோ பெரிய தப்பட்டு போனாலும் அவங்க வந்து யோசிக்காம ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, பார்த்துக்கா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அவங்க வந்து நீதி நேர்மையெல்லாம் போயிடும், நம்ம தான் அவமானப்படுறோம். ஸோ அதனால் நீங்கள் மாற்றிங்க, உங்கள் பிள்ளைகளையும் இனிமேல் இப்படி மாற்றி வளர்த்திங்க. இந்த இந்த காலத்துக்கு இதுதாங்க உண்மைங்க. நான் அப்புறம் நான் சொல்லி உடனே வந்து இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னா அணுகப்படுவீங்க. நான் பட்ட அணுகுவோம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நேர்மைக்கு வழி இடமே இல்லை. பண்ணாதீங்க, நேர்மையாகவே இருக்காதீங்க, உண்மை பேசாதீங்க,
சொல்றது, கடன் வாங்குங்க, ஊரை சுத்தி கடன் வாங்குங்க, கொடுக்காதீங்க, ஏமாத்துங்க. யாராவது ஏழ்மையில மனநில நொந்து நூலாயிருக்கு, அவங்களையும் ஏமாத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. இதுதான் இந்த காலம் அனுபவப்படுறோம். வைத்தெரிச்சல் பட்டு சொல்றேங்க நாங்கெல்லாம். நீங்க எல்லாம் கமல்ல வந்து எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் போடுறோம். இன்னைக்கு அந்த அந்த பிரச்சனையில தான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். காலம் முழுக்க உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு என்னென்ன கண்டென்ட் எடுத்து கிரியேட் பண்ணியா போட்டுருக்கிறேன். நடந்துட்டு இருக்குது. நீங்க கேட்கற உங்களுக்கே அப்படி இருக்கும்போது வாழ்க்கை பிரச்சனையே ஓடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இன்னும் சொன்னா எங்க கண்ணை பாத்தீங்கன்னா தூங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன என்ன பண்ண போறாங்க தெரியல. எதுன்னு தெரியாம மண்டைய உடச்சுக்கிட்டு இவங்களை வச்சு நான் ஒரே இதுக்கு ஒரு கமாண்ட் வந்துடும்பா. வேலைக்கு போ, வேலைக்கு போ. வேலைக்கு போனா காசு வரும், நிம்மதி எங்கிருந்து வரும்? அடுத்தவன் ஏமாத்தாலும் சரியா போயிடுமா? வேலைக்கு போறேன், எனக்கு வேலைக்கு போறது என்னங்க? எப்ப எங்க போனா நான் மூட தவறு போறேன். நான் ரெடி தான், நான் ஒண்ணு எதுக்கும் போக இல்ல போறேன். வேலைக்கு சரி காசு வருது. அடுத்த காசு வந்து பிரச்சனை எல்லாம் இருந்து வருமா? என்ன யாருமே இனிமேல் ஏமாத்த மாட்டாங்களா? மன நிம்மதி வந்துருமா? அந்த லாஜிக் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. போயிடும் அவங்க அவங்க லாஜிக். நம்ம என்னதான் வீடியோ கொடுப்பா? அவங்க வந்து கடைசியில வந்து சொல்ற ஒரே வார்த்தை பணம் தேவைதான். அதுக்கு பணம் தான் எல்லாத்துக்கும் தீர்வுன்னு கிடையாது. அதை புரிஞ்சுங்க. நான் சொல்ற சொல்லிட்டேன், கேட்கறவங்க கேளுங்க. இதுதான் இந்த காலம். அப்படி இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கிறீங்க, இல்லைன்னா நாங்க வட்ட மாதிரி அவமானப்படுவீங்க. அதே நிலைமைதான் வரும். இந்த காலத்துல நாங்க இந்த ஊரை சுத்தி இந்த உலகத்தை சுத்தி மக்கள் எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க. நல்லவங்களை வந்து எங்கேயாவது தேடணும். அவன் நல்லவனு நல்லவனான்னு தெரியாது. கடைசி வரைக்கும் நல்லவனா தான் பேசுவான், நல்லவன் மாதிரியே தான் பேசுவான். பேசுறத அப்புறம் டக்குனு மாறிடுவாங்க. அப்ப எப்ப மாறுவாங்க தெரியாது, எப்ப வருவானு தெரியாது. ஆதிவாசிகள் அவங்க தான் இன்னமே அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஆதிவாசிய போறோம். மிருகங்களோட மிருகங்களாவது வாழ்ந்துட்டு போயிடலாம். சரிங்க, எங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் நடந்துட்டு போட்டு நாங்க அதுக்கெல்லாம் நாங்க தான் எல்லாத்துக்கும் ரெடி. எங்க வாழ்க்கையோட எண்டு பாயிண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். எது எதுக்குனாலுமே தெரியல, எதுக்குமே நாங்க ரெடிதான். சரி ஓகே, நீ மேல் முயற்சி பண்றேங்க. வீடியோ போடுறங்க, சந்தோஷமா போடுறங்க. எங்களுக்கு என்ன ஆசை இல்லையா? நடந்தாதாங்க நாங்களும் சந்தோஷமா போட முடியும். எடுக்க முடியல. இதுவே எடுக்க முடியும். சரி, இப்போ அம்மா அப்பா தான் மூணு நாள் ஆகி போச்சுடா. என்னடா ஏதோ வீடியோ அவங்க போட்டு விடுறான்னுதான் நடந்ததை நான் சொல்லிட்டேன். சரி, போய் சாப்பிடுங்க. நேரமாச்சு. அடுத்த வீடியோ பாக்கலாமா?